பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆத்மா ராமானந்தரமணா அச்சுடா கேசவன் ஹரி ராயன பாபாயன ஹரண வண்டித சரண ரகுபுல பூஜன ராஜீவ லோச்சன ரகுபுல பூஜன ராஜீவ லோச்சன ஆடினராயன ஆனந்த சயன சச்சிதானந்த சத்யநாராயண ஆத்மா ராமானந்த ரமண ஆனந்த ரமண ஆனந்த ரமண ஆனந்த ரமண. Thank you.
திருக்குறள்களை கேட்போமா? திருக்குறள் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயனை எதிர்பார்க்காம ஒரு உதவி செஞ்சா கடலோட பெரிய நன்மரும். இது புரியதா? இந்த கதை ஒரு காட்டுல ஒரு மரத்துல ஒரு புறா வாழ்ந்துட்டு இருந்துச்சா. அந்த மரத்துல சுவையான பழங்கள் இருந்துச்சா. ஒரு நாள் புறா அந்த சுவையான பழங்களை சாப்பிட்டு இருந்துச்சா. கீழே வந்த பழங்கள் எறும்புகள் கஷ்டப்பட்டு எறும்பு புதுக்கு எடுத்துட்டு போறத பார்த்துச்சா புறா. புறா எளிமையா மரத்துல இருந்து பழங்கள் கொத்தி எறும்பு புத்துல போய் போட்டுச்சா. எறும்பு நண்பர்கள் புறா நன்றி சொல்லிச்சா. அடுத்த நாள் ஒரு வேடன் வந்தானா. வேடன் புறாக்கு குறி வச்சிருந்தானா. ஆனா புறா கவனிக்கவே இல்லையா. ஆனா எறும்புகள் கவனிச்சுட்டாங்களாம். சரியான நேரத்துக்கு வேடனோட காலை கடிச்சிட்டாங்களாம். வேடனோட குறி தவறி போயிடுச்சா. அப்பதான் புறா கவனிச்சுச்சா. புறா எறும்பு நண்பர்களா நன்றி சொல்லிச்சா. இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? குட்டி குட்டி எறும்புகள் நம்ம என்ன பண்ண முடியும்னு புறா யோசிக்கலையா. ஆனா ஒரு குட்டி உதவி செஞ்சுச்சா. ஆனா அந்த உதவியில புறாவோட உயிரே காப்பாத்திடுச்சா. இது மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் குட்டி குட்டி உதவி நம்மளால செய்ய முடிஞ்சதே செய்யணும். நன்றி.
நாராயணமே பள்ளிக்கரணை. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாளே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாளே. என் வீடு தாய் தமிழ்நாடு என்று சொல்லடா, என் நாமம் இந்திய என்றும் நில்லடா, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாளே. நிறம் மாறலாம் குணம் ஒன்றுதான், இடம் மாறலாம் நிலம் ஒன்றுதான், மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான், களி மாறலாம் கொடு ஒன்றுதான், திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான், இசை மாறலாம் மொழி ஒன்றுதான், நம் இந்தியாது ஒன்றுதான். தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே, தமிழா தமிழா கண்கள் கலங்காதே, விடியும் விடியும் உள்ளம் மயங்காதே. உனக்குள்ளே இந்திய ரத்தம் உண்டா இல்லையா, ஒன்றான பாரதம் உன்னை காக்கும் இல்லையா, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாளே. தேங்க்யூ. பொங்கல் வச்சாச்சு, சக்கரை பொங்கல் வச்சாச்சு,
சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாவா பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு இனி வெட்டிய கட்டிக்கலாமா கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே ஜல்லி காளையை போல் துள்ளி குதிப்பே ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே உங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பே சாந்து பட்டு ஒரு சந்தன பட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கம்மா from class 7E in San Academy, Palikarni, here to enlighten you on the facts on Pongal. Pongal, also referred to as Thai Pongal, is a multi-day Hindu festival or harvest festival celebrated mostly by the Tamilians or Tamils. It is observed in the month of Thai according to the Tamil solar calendar, which usually forms on the date of 14 or 15 January. It is dedicated to the god Surya, the solar deity in Hinduism, and corresponds to Magar Sankranti. The Hindu observance celebrated under many regional states throughout India. The festival is celebrated over 3 or 4 days with Bogi Pongal, Surya Pongal, Matu Pongal and Kannum Pongal observed on consecutive days. According to the tradition, the festival marks the end of winter solstice and the start of Sun's 6-month-long journey northwards called Uttarayana, and the sun enters Capricorn.
The festival is named after the ceremonial Pongal, which means to boil or overflow, and refers to as the traditional dish prepared from the new harvest of rice boiled in milk and jaggery. Mattu Pongal is meant for celebration of cattle when the cattle are bathed, their horns polished and painted in bright colors, garlands of flowers placed around their necks and possession. It's traditionally an occasion for decorating rice powder based kolam arts. Pongal is one of the most important festivals celebrated by Tamil people in Tamil Nadu and other parts of South India. It is also known as a major of Tamil festival in Sri Lanka and observed by the Tamil diaspora world. It was actually started at the ancient Chola Empire days from 200 BC to 300 AD. I hope you know this new stadium built by CM Muka Stalin for Jallikattu. So yeah, I hope you enjoyed this small vlog or facts on Pongal. So stay tuned for more. Chief Minister of Tamil Nadu. Nandri Vanakkam.